Welcome to the component based technology online class. Students, நாம இப்போ 5th unitல XML பத்தி பார்த்துட்டு இருக்கோம். Previous videoல what is XML, ஒரு XML file நாம எப்படி create பண்றது and then differences between HTML as well as XML. ஒரு HTML-லையும் XML-லையும் எப்படி நாம combine பண்ணி program எழுதுறது. இந்த மாதிரி different topics வந்து நான் உங்களுக்கு previous videosல போட்டுருக்கேன். அதையும் ஒரு தடவை go through பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா XML-ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ். சோ வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். நிறைய டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்ட்ஸ், அட்ரிபியூட்ஸ், என்டிட்டீஸ், ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் தேர். கம் ஆன், லெட் அஸ் மூவ் ஆன் டு தி டாபிக். சோ XML காம்போனன்ட்ஸ், XML டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு கேட்டாக்கா தட் இஸ் நத்திங் பட் த XML காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த XML காம்போனன்ட்ஸ் இல்லாம நம்மளால ஒரு XML டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் XML. ஸோ என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, வி ஹாவ் 5 டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலமெண்ட்ஸ், அண்ட் செகண்ட் இஸ் என்டிடீஸ், தேர்ட் ஒன் கமெண்ட்ஸ், ஃபோர்த் வந்து ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அண்ட் ஃபிஃப்த் வந்து அட்ரிபியூட். ஆல்ரெடி நம்ம வந்து ஹவு டு ரைட் அன் XML ஃபைல் அப்படின்றத வந்து பார்க்கும் பொழுது, நம்ம வந்து ஒரு புக் பத்தின இன்ஃபர்மேஷனுக்காக வி ஹவ் கிரியேட்டட் XML ஃபைல் இல்லையா. ஸோ அந்த XML ஃபைல்ல நீங்க இந்த எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கோம், கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பட் எது எது என்னென்ன காம்பனன்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியாது. அதை வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோ கிளிப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் த எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மார்க்அப் டேக் அண்ட் எலமெண்ட் கண்டென்ட் தான் நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மார்க்அப் டேக்ஸ் அண்ட் எலமெண்ட் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புக், டைட்டில், ஹெட், இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்னொன்னுக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளுடைய எலமெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, ஓபன் டேக் கொடுத்துட்டு எலமெண்ட் நேம் கொடுக்குறோம், அண்ட் நடுவுல வந்து நீங்க டிஃபரெண்ட் டேக்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் க்ளோசிங்க்கு வந்து ஸ்லாஷ் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்றோம் டேக். வேர் இந்த ஆங்குலர் பிராக்கெட் கொடுத்து ஓபன் பண்றது ஓபனிங் டேக், அண்ட் தென் ஆங்குலர் பிராக்கெட் ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்றது க்ளோசிங் டேக். எலமெண்ட் நேம் அப்படின்றது நம்ம எலமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலிட் எலமெண்ட் நேம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கெல்லாம் சம் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த எலமெண்ட் நேமை நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. வாட் ஆர் த ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா, எலமெண்ட் நேம்ஸ்ல வந்து லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அதர் கேரக்டர்ஸ் இருக்கலாம், அதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் எலமெண்ட் நேம் ஷுட் நாட் பிகின் வித் நம்பர் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர். பங்க்சுவேஷன் கேரக்டர்னா ஸ்பெஷல் கேரக்டர், கண்டிப்பா அது வந்து ஒரு ஆல்பபெட்ல மட்டும்தான் பிகின் ஆகணும். அந்த மாதிரி அடுத்து பாருங்க, எலமெண்ட் நேம்ஸ் கேனாட் கண்டெயின் பிளாங்க் ஸ்பேசஸ். இப்ப நீங்க புக் நேம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா புக்குக்கும் நேமுக்கும் நடுவுல நீங்க கேப் கொடுக்க கூடாது. ஈவன் யூ கேன் யூஸ் சம் அண்டர்ஸ்கோர் ஆர் ஹைபன், அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எலமெண்ட் கேன் கண்டெயின் அதர் எலமெண்ட்ஸ் அண்ட் சிம்பிள் டெக்ஸ்ட். ஒரு எலமெண்ட்டுக்குள்ளார இன்னொரு எலமெண்ட் டேக் இருக்கலாம், அல்லது சம் டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, புக். இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா, புக்ன்றது ஒரு எலமெண்ட். இதுல வந்து நமக்கு ஆல்பபெட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ க்ளோசிங் டேக் கொடுத்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம வந்துட்டு சொன்ன மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, எலமெண்ட் கேன் கண்டெயின் அதர் எலமெண்ட்ஸ் இல்லையா. இப்ப இந்த புக்குக்குள்ளார நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம், ஆத்தர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்குன்ற எலமெண்ட்டுக்குள்ளார வி ஹாவ் யூஸ்ட் அனதர் டூ எலமெண்ட்ஸ் கால்ட் அஸ் டைட்டில் அண்ட் ஆத்தர். அது மாதிரி டெக்ஸ்ட், சிம்பிள் டெக்ஸ்ட் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டைட்டில்ன்ற இடத்துல வந்து டாட் நெட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு சம் சிம்பிள் டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த புக் எலமெண்ட்ல திஸ் ஆக்சுவலி ஹோல்ட்ஸ் தி கண்டென்ட் ஆஃப் த டீடைல்ஸ் ஆஃப் த புக். இது வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் டைட்டிலும் ஒரு எலமெண்ட் தான், ஆத்தரும் அனதர் எலமெண்ட் தான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், தட் இஸ் தி எலமெண்ட்ஸ். அண்ட் செகண்ட் காம்பனண்ட்டும் நம்ம இப்பவே பார்க்கலாம், தட் இஸ் கால்ட் அஸ் த என்டிட்டிஸ். என்டிட்டிஸ் அப்படின்றது வந்து வெரி சிம்பிள், ஒரு லார்ஜ் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அந்த லார்ஜ் கண்டென்ட்டை நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம டைப் பண்றதுக்கு பதிலாக அது ஒரு அந்த ஒரு லார்ஜ் கண்டென்ட்டுக்கு ஒரு ஷார்ட் நேம் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்டிட்டி.
So using this name, that entity is a name given to the XML content. And the name பயன்படுத்தி நம்ம எந்த கண்டென்ட்க்கு அந்த நேம் கொடுத்திருக்கோமோ அந்த கண்டென்ட்ட உங்களுடைய XML டாக்குமெண்ட்ல எங்க வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான டாக் என்னன்னு கேட்டாக்கா ஓபன் போட்டு எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்டிட்டியை நமக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணும். என்டிட்டின்றத டினோட் பண்ற சிம்பிள் வந்து இந்த எக்ஸ்கிளமேஷன் தான். என்டிட்டி இஸ் த கீவேர்ட், என்டிட்டி நேம் கொடுக்குறோம், என்டிட்டி கண்டென்ட். இந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நேமை வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு நிறைய இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ல ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க போய் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்றதுக்கு பதிலா யூ கேன் கிரியேட் அன் என்டிட்டி. இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்து எக்ஸ்கிளமேஷன் ஓபன் ஆங்குலர் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் என்டிட்டி கீவேர்ட் கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா இந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வரணுமோ அங்கெல்லாம் நீங்க வெறுமனே இந்த இடத்துல நம்ம என்டிட்டி நேம் ஐடின்னு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது அங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதுதான் சொல்றாங்க, யூ கேன் யூசிங் திஸ் நேம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை உங்க எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ல எங்க வேணா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட்டாமா? சோ இதுல வந்து பாருங்க, என்டிட்டின்றது கீவேர்டு, என்டிட்டி நேம் இஸ் த வேலிட் நேம், கண்டென்ட் ஆஃப் த என்டிட்டி கேன் பி ரெஃபர்ட் இன் அன் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட். அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ல கொடுக்கும்போது சாதாரணமா நீங்க என்டிட்டி நேம்னு கொடுக்க கூடாது, அது கூட நம்ம ஆம்பர்சன் சேர்த்து தான் கொடுக்கணும். ஓகே, ஆம்பர்சன் என்டிட்டி நேம்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஐடின்னு நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, சோ நவ் லெட் அஸ் சீ த எக்ஸாம்பிள் மா. இதுல வந்து பாருங்க, ஓபன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் மார்க் என்டிடி சிடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. சோ இதுல வந்து நம்ம ஒரு என்டிட்டியை டிஃபைன் பண்ணிருக்கோம், அதனுடைய நேம் வந்து சிடி, அதனோட கண்டென்ட் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. சோ இந்த கண்டென்ட்டை உங்களுடைய டாக்குமெண்ட்ல எங்க வேணுமோ அங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் இந்த டிபார்ட்மெண்ட் டேகுக்குள்ளார கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட்குள்ளார ஆம்பர்சன் சிடின்னு கொடுக்கணும். நீங்க வந்து உங்களோட என்டிட்டி நேம் அப்படியே கொடுத்துட கூடாது, யூ ஷுட் யூஸ் ஆம்பர்சன் பிஃபோர் யுவர் என்டிட்டி நேம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்றது டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நீங்க ப்ரீவியஸா என்ன பண்ணிக்கலாம், ஃபார் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் மெக்கு இசிஇ ஐடி, இப்ப வந்து சப்போஸ் இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஒரு ஒரு தடவையும் நீங்க போயிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்க டைப் பண்றதுக்கு பதிலாக ஆம்பர்சன் இசிஇன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்றது உங்களுக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்டிட்டி. ஓகே, ஸோ இந்த என்டிட்டியில வந்து நமக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த என்டிட்டி வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு என்டிட்டி, இது இல்லாம ப்ரீ டிஃபைன்டு என்டிட்டிஸ் ஆர் தேர். இந்த ப்ரீ டிஃபைன்டு என்டிட்டின்றது வந்து எக்ஸ்எம்எல்ல ஏற்கனவே டிஃபைன் பண்ணப்பட்ட என்டிட்டிஸ், சம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட என்டிட்டி. அதுக்கு என்னென்னதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆம்பர்சன் ஏஎம்பினா ஆம்பர்சன் சிம்பிள் டிஸ்பிளே ஆகும், ஆம்பர்சன் எல்டினா லெஸ் தென் சிம்பிள், ஆம்பர்சன் ஜிடினா கிரேட்டர் தென் சிம்பிள், ஆம்பர்சன் கோட் அப்படின்னா கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன், ஆம்பர்சன் அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா அந்த அப்போஸ்ட்ரஃபி சிம்பிள். ஸோ இந்த ஃபைவ் சிம்பிள்ஸும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் என்டிட்டி. இது வந்து நமக்கு ப்ரீ டிஃபைன்டு. ஓகே, பிகாஸ் இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ல இது வந்து ஓப்பனிங் டேக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்க லெஸ் தென்னுக்காக இந்த லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்எம்எல் அந்த ப்ரௌசர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ லெட் அஸ் சீ த எக்ஸாம்பிள். இந்த சேலரிக்குள்ளார இப்ப நம்ம செக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இஃப் அமௌண்ட் இந்த இடத்துல நீங்க லெஸ் தென் 1000 போட்டீங்கன்னா ஒரு ஓபன் டேக் இருக்கிறதா வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு பதிலா ஆம்பர்சன் எல்டி செமிகோலன் கொடுத்துட்டீங்கன்னா தட் வில் பி டினோட்டிங் த லெஸ் தென் சிம்பிள். ஸோ இந்த என்டிட்டி நேம் வந்து இந்த சிம்பிள் என்ன ஒர்க் செய்யுமோ அதை வந்து இந்த ஒரு என்டிட்டி நேம் நமக்கு வந்து கேரி அவுட் பண்ணுது. ஓகே, லெஸ் தென் 1000 அப்படின்னா தென் வாட் இஸ் த சேலரி அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஓகேமா? திஸ் இஸ் த ப்ரீ டிஃபைன்ட் என்டிட்டி. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்டிட்டி. சம்டைம்ஸ்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்டை வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ப வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். என்டிட்டி என்டிட்டி நேம் கொடுத்துட்டு எங்க இருக்கு சிஸ்டம்ல எந்த யூஆர்ஐ ஆர் எந்த யூஆர்எல்ல வந்து அது இருக்குது,
name of the file வந்து நம்ம வெளியில இருந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல இருந்து நம்ம அத கொண்டு வரோம் சோ என்டிட்டி இந்த சிஸ்டம் இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் என்டிட்டி நேம்ன்றது நம்ம கொடுக்கக்கூடிய நேம் URI URLன்றது நேம் ஆஃப் தி ஃபைல் சோ இன்ஸ்டெட் ஒரு சின்ன டெக்ஸ்ட் நீங்க வந்து ரெஃபர் பண்றதுக்கு பதிலா ஒரு ফুল ஃபைலையே உங்களால ரெஃபர் பண்ண முடியும் அது வந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டி அப்படினு சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க என்டிட்டி ஆத்தர் சிஸ்டம் http:ed.com ed.com குள்ளார இந்த ஆத்தரோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இருக்குது சோ நீங்க இந்த இடத்துல எங்கெல்லாம் நீங்க ஆத்தர்னு கொடுக்கறீங்களோ அந்த இடத்துல இந்த http:ed.com ல போய் அங்க இருக்கிற கம்ப்ளீட் ஆத்தர் பத்தின டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும் ஓகே இது வந்து எக்ஸ்டர்னல் என்டிட்டி அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க பாராமீட்டர் என்டிட்டி இந்த பாராமீட்டர் என்டிட்டிஸ் அப்படின்றது வந்து டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல படிப்போமா அதுல வந்து யூஸ் பண்ணக்கூடியது பாராமீட்டர் என்டிட்டியை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படினா ஒரு परसेंटेज சிம்பல் இருந்ததுனா ஒரு என்டிட்டி நேம்க்கு முன்னாடி परसेंटेज சிம்பல் இருந்ததுனா தட் இஸ் கால்ட் as the பாராமீட்டர் என்டிட்டி ஓகே அதாவது நார்மல் என்டிட்டில வந்து ஆம்பர்சன் சிம்பல் இருக்குதுமா ஐ மீன் ப்ரீ டிஃபைன்ட் என்டிட்டிலயும் யூசர் டிஃபைன்ட் என்டிட்டிலயும் நம்ம முன்னாடி யூஸ் பண்றது ஆம்பர்சன் ஓகே அடுத்து எக்ஸ்டர்னல் என்டிட்டில வந்து நம்ம யூஸ் பண்றது சிஸ்டம் அப்படிங்கற கீவேர்ட் இதுதான் டினோட் பண்ணது அது எக்ஸ்டர்னல் என்டிட்டி அப்படினு சொல்லிட்ட பாராமீட்டர் என்டிட்டின்றது டினோட் பண்ற சிம்பல் எதுனா परसेंटेज சிம்பல் இந்த பாராமீட்டர் என்டிட்டிஸ்க்கு நம்ம இன்னைக்கு எந்த விதமான எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறது கிடையாது அது வந்து உங்களுக்கு நான் டிடிடி வந்து எடுக்கும் பொழுது நான் டீடைலா பாராமீட்டர் என்டிட்டினா என்னன்றதை சொல்றேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் என்டிட்டி அண்ட் வாட் இஸ் எலிமெண்ட் என்டிட்டில 3 டிஃபரண்ட் டைப்ஸ் வந்து நம்ம பாத்துறோம் ப்ரீ டிஃபைன்ட் யூசர் டிஃபைன்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் அடுத்து ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸ்டர்னல் என்டிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாராமீட்டர் என்டிட்டி அப்படிங்கறது நம்ம டிடிடில நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே சோ இந்த வீடியோல நம்ம எக்ஸ்எம்எல் காம்போனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்போனன்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எலிமெண்ட்ஸ் அண்ட் என்டிட்டிஸ் சோ ரிமைனிங் டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ் 3 டிஃபரண்ட் காம்போனன்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்